லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரன் தயாரிப்பில் அருண் விஜயன் அசத்தலாமி நடிப்பில் மிஷன் சாப்டர் 1 வருகிற ஜனவரி 12 முதல் திரையரங்குகளில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. பல மூத்தவர்களிலிருந்து ஸ்டாலின் முதலமைச்சர், ஸ்டாலினுக்கு காலத்திலேயே பல பேர் மூத்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் தள்ளிட்டு தான் உதயநிதி. உதயநிதிக்கு பிறகு இன்பநிதினு கூட வரலாம். உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்கிறப்ப சொல்லியிருந்தாங்க, துரைமுருகன் சார்கிட்ட கேட்டுட்டு தான் இந்த மாதிரி இவ்வளோ வச்சுருக்கேன் சார் அப்படிங்கிறது ஒரு பணிவாக சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ இன்னும் அவர் மதிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல தானே இருக்கு. அவர் மதிக்கப்படுறாரோ மிதிக்கப்படுறாரோ, திமுகவில் உதயநிதி காலத்துக்கு துண்டு போட்டு வச்சுருக்கேன். எடப்பாடி சொல்கிறாருல, கூட்டையை நான் பார்த்துக்கிறேன். எடப்பாடி மீதே வழக்கு இருக்கேன். எத்தனை வழக்கு இருக்கு? 5000 கோடி ஐவேஸ் திருடிட்டான்னு வழக்கு இருக்கு, உடநாட்டு வழக்கு இருக்கு. காவல்துறை அதிகாரி நீங்கள் ஒரு எஸ்பி நிஷா அந்த அம்மாட்ட பாலியல் அத்துமீறல் செய்கிறாரு, அது நீதிமன்றம் அதை பார்த்து கொண்டது. அவரை ரிட்டையர் ஆகிட்டார், சஸ்பெண்ட் ஆகிட்டாரு. அதனால் நீங்கள் காவல்துறைக்குள்ளே ஒரு கண்ணியமான மக்கள்கிட்ட வந்து மக்கள் சேவை செய்வது தான் காவல்துறை. காவல், அந்த காவலே கலங்கப்பட்டு போன விஷயங்களில் ராஜேஷ் விஷயம் ஒன்று. இந்த ராஜேஷ் தாஸ் வரும்போது நீங்கள் இந்த பாலியல் வழக்கு தான் மக்களுக்கு நினைவுக்கு வருதுனால தான் அந்த அம்மா ராஜேஷ் தாஸை தூக்கி போட்டாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் முதல்ல இன்வெஸ்டர் மீட் அந்த இது நடந்துச்சு, அதில் நிறையா முதலீடுகள் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அந்நிய முதலீடு வருது, ஒரு 5 லட்சம் கோடி வருதுன்னா 5 லட்சம் கோடி வட இந்திய தொழிலாளர்களுக்கு தான் அது பயன்படும். ஏன் நம்ம ஏரியாவில் தான் சார் திறக்கிறாங்க? நம்ம ஏரியாவில் திறக்கிறாங்க. நீங்கள் சென்னையில் மெட்ரோ நடக்குது, நீங்கள் சென்னையில் தானே இருக்கீங்க. ஆமாம். எங்கே ஒரு தமிழனை காமிச்சிருங்க. வேறு சேகர்பாபு சொல்லியிருந்தார், அடுத்து அதில் கோயம்பேட்டில் புதுசு நாங்கள் வேறு ஒன்று புதிய திட்டத்தை செயல்படுத்த இருக்கோம். லூலு மார்க்கெட் அங்கே வரப்போகுது. லூலு துபாயில் இருக்கார்ல, அதே போல் ஒரு பெரும் வணிக வளாகம் வரும். சார் வணக்கம். வணக்கம். ஸோ அடுத்ததாக பார்த்தா நம்ம தமிழக அரசியலில் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்து துணை முதல்வர், இந்த மாதிரியான பேச்சுக்கள் இதெல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? திருவாரூர் முத்துவேளாளர் மகன் கருணாநிதி, அதுதான் திமுக. திமுகவில் பல தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க, அந்த தலைவர்களெல்லாம் பின்னுக்கு தள்ளி தான் கருணாநிதி முதலமைச்சர் ஆனார். கருணாநிதி காலத்திலேயே இப்போ பல மூத்த அமைச்சர்கள் இருந்தாங்க, துரைமுருகன், இப்போ ஜெயிலில் இருக்கிற பொன்முடி, இப்படி பல பேர், ஐ பெரியசாமி, அவர்கள்லாம் தள்ளிட்டு தான் நேரு, இப்படி அவர் பல மூத்தவர்கள் தள்ளிட்டு தான் ஸ்டாலின் முதலமைச்சர். ஸ்டாலினுக்கு காலத்திலேயே பல பேர் மூத்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அதெல்லாம் தள்ளிட்டு தான் உதயநிதி. உதயநிதிக்கு பிறகு இன்பநிதினு கூட வரலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி மூத்த அமைச்சர்கள் இருந்தாங்க, இப்போ துரைமுருகனே வந்து அதை முன்மொழிகிறாரு. இல்லை, உதயநிதிக்கான இது எல்லா தகுதியுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தானே சொல்கிறாரு. இல்லை, அப்படி சொல்லினா அவர் கட்சியில் இருக்க முடியாது. துரைமுருகனுக்கு அப்போ மிரட்டல் இருக்கு? ஆ, மிரட்டல்ல, கட்சியோடு வெளியே போயிட வேண்டியதான். நீங்கள் ஸ்டாலின் தான் முதலமைச்சர், நான் முதலமைச்சர்னு சொல்ல முடியுமா துரைமுருகனால்? ஸ்டாலினோட எனக்கு தான் வயசு ஜாஸ்தி, நான் தான் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவன், அண்ணாவால் பார்க்கப்பட்டவன், கருணாநிதி கொண்டு வந்தேன், நான் தான் முதலமைச்சர் சொல்ல முடியுமா? துரைமுருகனுக்கு ஆண்மை இருக்கா, சொல்லிடுவாரா? இல்லை, அவருக்கு ஒருவேளை அந்த முதலமைச்சர் போஸ்டிங் மேலே அவருக்கு ஒருவேளை பற்று இல்லாமல் இருக்கும். பற்று இருப்பதனால முதலமைச்சராலும் வர்றதில்லை. பற்று பாசம் இது என்ன, இது தாத்தா பாட்டி கதையா? அப்படி அல்ல, தகுதி. இது வந்து பற்று பாசம்லாம் கிடையாது, தகுதியின் அடிப்படையில் தான் நீங்கள் பதவி, சீனியாரிட்டி அடிப்படையில் தான் ஐஏஎஸ் வர்றது. இதுக்கு வந்து பாசம், எனக்கும் பாசம்தான், நானும் ஐஏஎஸ் பாசம்தான், என்னை கலெக்டர் ஆக்கிடுவாங்களா? உங்களுக்கும் ஐபிஎஸ் ஆகணும்னு பாசமாக இருக்குது, ஆசையாக இருக்குது, ஆயிடுவீங்களா? அதுக்கு ஒரு தகுதி இருக்குது, அதுக்கு ஒரு முறை இருக்குது. ஸ்டாலின் மூத்தவராக துரைமுருகன் கட்சியில் மூத்தவருக்கு தாங்க பதவி கொடுக்கணும், அதுதான முறை. அப்போ துரைமுருகனை மூத்தவராக கட்சியில் அனுபவிச்சுரா பல போராட்டத்தை கலந்துக்கிட்டோம், இதுதான தகுதி. கருணாநிதி மகனாக பிறந்தது மட்டும் தகுதியா? ஆனால் இன்றைக்குமே கட்சியோட முக்கிய பொறுப்பில் தானே துரைமுருகன் இருக்கார். இல்லை, இருந்தாலும் முதலமைச்சரா, அது ஒரு என்ன இந்த பொறுப்பு என்பது சும்மா ஒரு அலங்கார பதவி தான். ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறப்ப சொல்லியிருந்தார், அவர் கூட சொல்லியிருந்தார் பேட்டிகளில், கூட்டம் கணக்கத்தில் எல்லாமே சொல்லியிருப்பாங்க, துரைமுருகன்ட்ட கேட்டுட்டு தான் எதாக இருந்தாலும் நாங்கள் வந்து செய்வோம், அவர்கிட்ட நாங்கள் வந்து கருத்துக்களை கேட்போம். உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்கிறப்ப சொல்லியிருந்தாங்க, துரைமுருகன் சார்கிட்ட கேட்டுட்டு தான் நான் இந்த மாதிரி இவ்வளோ வச்சுருக்கேன் சார் அப்படிங்கிறது ஒரு பணிவாக சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ இன்னும் அவர் மதிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல தானே இருக்கு. இல்லை, அவர் மதிக்கப்படுறாரோ மிதிக்கப்படுறாரோ, அவர் திமுகவில் உதயநிதி காலத்துக்கும் துண்டு போட்டு வச்சுருக்கார். இப்படி இதுதான் திமுகவில் விசுவாசம், அடிமை, இதுதான் திமுக, அண்ணா திமுக.
எடப்பாடி சொல்கிறாருல, கூட்டே நான் முடிவு பண்ணிக்க உங்கள் வேலையை பாருங்க. ஆமாம் இன்றைக்கி சொல்லியிருக்காரு. ஆ அப்போ கூட்டே நான் முடிவு பண்ணிக்க உங்கள் வேலையை பாருங்க. நீங்கள் அங்கே 30 அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரி, அலிபாபாவும் நீங்கள் 32 திருடர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் 1000 கோடி கொள்ளையடிச்சு வச்சுருக்கேன். எல்லாருமே வழக்கு இருக்குது, நான் சும்மாலாம் திருடுன்னு சொல்லலை. எல்லார் மீதும் வழக்கு இருக்குது. அதிமுகவா இல்லை? அதிமுக தான். இப்போ எடப்பாடி சொல்கிறாருல, கூட்டையை நான் பார்த்துக்கிறேன்னு. எடப்பாடி மீதே வழக்கு இருக்கேன். எத்தனை வழக்கு இருக்குது? 5000 கோடி ஹைவேஸ் திருடிட்டான்னு வழக்கு இருக்குது, குடநாட்டு வழக்கு இருக்குது, இப்படி பல வழக்கு நிலுவையில் இருக்குது. இருந்தாலுமே அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி, இல்லை பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி ஜெயிச்சா தான் நினைக்கிறாங்க. இதுதான் திமுக அதிமுக அரசியல். இந்த அரசியல் ரெண்டுமே அவர்கள் எல்லா சமுதாயத்துக்கான அரசியல் தான். எடப்பாடி முதலமைச்சரானதும் சரி, உதயநிதி முதலமைச்சரானதும் சரி, எல்லாமே முடிவு செய்யப்பட்டது, விலைக்கு வாங்கப்பட்டது, சமுதாயத்துக்கானதே தவிர இது எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி வந்து கடந்த சில நாட்கள் முன் அந்த கூட்டத்தில் கூட சொல்லியிருந்தாங்க, என்ன அப்படின்னா மத்திய கட்சிகளை நம்பி எதுவுமே பலன் இல்லை, அவங்க வந்து தமிழகத்துக்கு எதுவுமே செய்கிறதில்ல அப்படிங்கிறலாம் சொல்லியிருந்தார். இது இது இதை வாதத்தை பார்க்குற எப்படி இருந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி காமராஜர் கூட சொன்னதில் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா வடக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்குது, தெற்கு இன்னும் பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் நம்ம கொஞ்சம் படிச்சிருந்ததுனால கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் மூத்த அரசியல் வல்லுநர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ரெண்டு கட்சிகள் இப்போ வந்து திமுகவுக்கு பார்த்தோம்னா அவங்க வந்து காங்கிரஸோட கூட்டணியில் இருக்காங்க, அதிமுக வந்து என்ன சொல்லிகிட்டு இருந்தோம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருக்காங்க, அவங்களோட வன்முறைகளுக்கு அவங்களோட எல்லாத்துக்குமே துணை போயிட்டு இருக்காங்க அப்படின்னு திமுக சொல்லிட்டு இருந்த உடைய காலகட்டத்தில் இப்போ எடப்பாடி யார் கூடயுமே கூட்டணியில் இல்லை, அதாவது அதிமுக யார் கூடயுமே கூட்டணியில் இல்லை. ஸோ ஒரு பெரும் கட்சியை உருவத்துக்கான ஒரு ஒரு ஸ்டார்ட்டை வந்து எடப்பாடி தொடங்கி வச்சுட்டாரு. இல்லை, அதாவது வடக்கு வாழ்கிற தெற்கு தீர் காமராஜர் சொல்ல அண்ணா சொன்னது. ஓகே, அண்ணா அண்ணா நாடாளுமன்ற உறுப்பினராக போகிறாரு 62. அப்போ தான் தெற்குக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கிறதில்ல, வடக்கு தான் வாழ்கிறது, தெற்கு தேய்ந்து கொண்டே போகுது. அண்ணா பாராளுமன்றத்தை சொன்னது. இப்போது எடப்பாடியை பொறுத்தவரை, அதிமுகவை பொறுத்தவரை, அதிமுகவோடு யாரும் கூட்டணி சேர தயாராக இல்லை. ஏன்னா எல்லாம் திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வருவதற்கு யாருக்கும் தயாராக இல்லை. எடப்பாடி நீங்கள் கடந்த ஆட்சியில் பிஜேபி தயவில் தான் அவர் 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். நீங்கள் ஓபிஎஸ்ஸு இபிஎஸ்ஸு பிளவில் என்கிட்ட 110 எம்எல்ஏகள் இருக்காங்க, நான் தான் பெரிய கட்சியில் போய் எலெக்ஷன் கமிஷனில் அவிழ் விட்டு போடுறார். 118 இருக்கணும், 110 தான் இருக்குது. அப்போ 8 இல்லாமையே பிஜேபி தயவில் தான் 4.5 வருஷம் ஆச்சு. பிஜேபி தயவில் தான் பிஜேபி ஆட்சி தான், அதிமுக ஆட்சியெலாம் இல்லாது. அது என்ன ஆச்சு? பிஜேபி ஆட்சி தான். நீங்கள் ஸ்டெர்லைட்டு போராட்டம் நடக்கிற பொழுது தூத்துக்குடி மாவட்டம் என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியல, டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார், பார்த்துருப்போம். அப்போ ஒரு முதலமைச்சருக்கு தூத்துக்குடி மாவட்டம் என்ன நடக்குதுன்னு தெரியலனா அப்போ யார் ஆட்சி? டெல்லி நேரடியாக ஆட்சி, டெல்லி சுல்தான்களுடைய ஆட்சி. இவர் இங்கே ஒரு தளபதி, எடப்பாடி தளபதி. அப்புறம் அவங்க விட்டு பிரிஞ்சு வந்தார் சார் கடைசியாக? பிரிஞ்சு வரலைன்னா தளபதிக்கு தலை பாதி தான் இருக்கும். சிறுபான்மை ஓட்டு பூரா ஒரு ஓட்டு இல்லை, கிறித்துவர்கள் ஓட்டு இல்லை, தலித்து முஸ்லீம் கம்யூனிஸ்டுகள் யாருமே ஓட்டு இல்லை. பிஜேபி ஓட்டு இருந்தால் யாருமே இவர் இவர் பக்கமே வரமாட்டாங்க. அப்போ பிஜேபியோடு இருந்தால் பிஜேபி ஓட்டுங்க இல்லை, பிஜேபிக்கு இந்துத்துவா ஓட்டுங்க இல்லை. அது யூபியில் பீகாரில் ராஜஸ்தானில் சட்டீஸ்கரில் இருக்கே தவிர தமிழ்நாட்டில் இந்துத்துவா ஓட்டே இல்லை. இது பெரியார் மண், திராவிட இயக்க ஓட்டு. அப்போ திமுக மீண்டும் மீண்டும் ஜெயிக்குது, நாடாளுமன்றத்தை ஜெயிக்குது, சட்டமன்றத்தை ஜெயிக்குது. எந்த முஸ்லீமும் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கண்ணா, கிறித்துவர் இல்லை, கம்யூனிஸ்டுகள் இல்லை, பெரியாரிஸ்டுகள் இல்லை, இப்போ அம்பேத்கர் யாரும் இல்லை. அப்போது பிஜேபியை விட்டு வெளியேறுவது தான் தன்னை கரை சேர்க்கும் நம்மள காரணத்தினால பிஜேபி விட்டு வெளியே வர்றார், அதுதான் காரணம். ஸோ அதுக்கடுத்த பார்த்தா இந்த ராஜஸ்தாஸ் அந்த விவகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், கடந்த ஆண்டுலேருந்து இதான இப்போ மறுபடியும் வந்து மனுதாக்கல் வந்து பண்ணியிருந்தார், அதையும் வந்து நிராகரிச்சிட்டாங்க. ஸோ அது என்ன தான் சார் நடந்தது? இல்லை, அது ஒரு காவல்துறை அதிகாரி, நீங்கள் ஒரு எஸ்பி நிஷா அந்த அம்மாட்ட பாலியல் அத்துமீறல் செய்கிறாரு, அது நீதிமன்றம் அதை பார்த்து கொண்டு இருக்குது. அவரை ரிட்டையர் ஆகிட்டார், சஸ்பெண்ட் ஆகிட்டார். அதனால் இங்கே காவல்துறைக்குள்ளே ஒரு கண்ணியமான மக்கள்கிட்ட வந்து மக்கள் சேவை செய்வது தான் காவல்துறை. காவல் அந்த காவலே கலங்கப்பட்டு போன விஷயங்களில் ராஜேஷ்தாஸ் விஷயம் ஒன்று. நீங்கள் ராஜேஷ்தாஸை பொறுத்தவரை மனைவியை ராஜேஷ்தாஸுங்கிற பின்னாடி பியூலா ராஜேஷன் எடுத்துகிட்டு அவங்க அப்பா வேறு போடுறாங்க,
பியூலாக அறிக்கையாக கூட கொடுத்தா. எனக்கு வெங்கடேசன் வந்து எனக்கு குருமா அண்ணன் மாதிரி, ரிட்டையர்டு டிஜிபி இறந்துட்டார். எனக்கு பல நாள் அவரோட பேசிகிட்டு இருந்திருக்கேன். மிக நேர்மையான மதிர் மனிதர். நீங்கள் டிஜிபியாக ரிட்டையர்ட் ஆனார், அவர் பொண்ணு தான் பியூலா வெங்கடேசன். அப்போ அது அந்த வழக்கு அவங்க குடும்பத்தை ரொம்ப பாதிச்சிருக்கு. ராஜேஷா பியூலா ராஜேஷாஸ், இந்த ராஜேஷாஸ் ராஜேஷாஸ்னு வரும்போது நீங்கள் இந்த பாலியல் வழக்கு தான் மக்களுக்கு நினைவுக்கு வருதுனால தான் அந்த அம்மா ராஜேஷாஸே தூக்கி போட்டாங்க. இது எதிர்காலத்தில் பலருக்கும் ஒரு பெரிய ஒரு படிப்பினை கொடுத்த வழக்கு. அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ராஜேஷ் வந்து ஒரு உயர் பதவியில் வர்றது காரணமாக இருந்ததே அதிமுக தான் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? அதிமுக ஆட்சி காலத்தில் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. திமுக ஆட்சி காலத்தில் பல பேருக்கு இது மாதிரி ப்ரொமோ, பல ராஜேஷ்தாஸ்கள் திமுகவில் இருக்காங்க. திமுக வழக்கு பதிவு செய்யலை, கருணாநிதி காப்பாற்றிடுவார். அதிமுக ஆட்சியில் வழக்கு போடப்படும் ராஜேஷ்தாஸ் மேலே. திமுக ஆட்சியில் கருணாநிதி வழக்கு வந்து தனக்கு ஒரு நெருக்கமாக வச்சுக்குவார். ஏன் அவன் தனக்கு தனக்கு சொன்னி கேட்பாங்க. கருணாநிதியுடைய ஸ்டைல் என்னென்னா, ஒருத்தருக்கு வழக்கு வந்தே சந்தோஷப்படுவார், அவன் நமக்கு அடிமையாயிடுவான், நமக்கு அவன் அடிமையாயிடுவான். அது அது போன்ற பல அதிகாரிகள் மீது பல வழக்கு இருக்குது, வெளியில் வராமல் பல வழக்கு காணாமல் போச்சு. பல இப்போ இந்த ராஜேஷாஸ் வழக்கு மீடியா அவருக்கு எதிராக இருக்குது. ராஜேஷாஸுக்கு எதிரானவர்களுக்கு ஆதரவாக மீடியா இருக்குது. நீங்கள் பல பல இது போல் பல விஷயம் இருக்குது, வெளியில் கொண்டு வரணும், ஆனால் கொண்டு வர்றதில்ல. மேலேயும் ராஜேஷ் தாஸ் மேலையும் தான் நீங்கள் பத்திரிகையில் வரிஞ்சுக்கிட்டு எழுதுகிறான். அதை தாண்டி யாருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் குற்றவாளிகள் இல்லையா? இருக்கான். அவர்கள் மீடியாவை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. ராஜேஷ் தாஸும் பியூலாவும் மீடியாவை கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியல. ஏன்னா இவங்கெல்லாம் ரியல் எஸ்டேட் கமிஷனர்கள். எனக்கு தெரிஞ்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கட்டுப்படுத்துகிற பல ரியல் எஸ்டேட் பல ஆயிரம் கூடிய சம்பாரித்து, சட்டத்துக்கு புறம்பாக சம்பாரித்து பல கமிஷனர் வச்சுருக்காங்க. அது அவர்கள் மீடியாவில் அவர்கள் அவளை பற்றி ஒரு செய்தி வராது. 20,000 கோடி நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக சம்பாதிக்கிறதுன்னா எவ்வளோ குற்றம் செஞ்சுருக்கணும்? எனக்கு தெரிஞ்சு முன்னாள் இன்னால் இரண்டு கமிஷனர்களுக்கு டோட்டல் கமிஷன் ஆஃபீஸ் பூரா அவர் கட்டுப்பாடு. போலீஸ் கமிஷன் ஆஃபீஸ் பூரா அவர் கட்டுப்பாடு தான். நான் முதல்ல சொல்கிறேன், யார் ஊடகவியலாளர்கள், இந்த ஊடகவியலாளர்கள் நீங்கள் அந்த ரியல் எஸ்டேட் கமிஷன் ரெண்டு பேரை பற்றி எந்த செய்தியும் போட மாட்டான். ராஜேஷ் ஆஸ் பியூலா மீது நீங்கள் மீடியாவோட தொடர்பு இல்லை. அவர்கள் இயற்கையாகவே பெரிய கோடீஸ்வர குடும்பம். அவங்க வீடு 5 ஏக்கர் அவ்வளோ இருக்குது. அவங்க அம்மா ராணி வெங்கடேசன் சட்டமன்ற உறுப்பினர். இவர்கள் மீடியாவுக்கு இவங்களுக்கு தொடர்பே இல்லை. அதனால தான் பியூலா மேலேயும் ராஜேஷ் தாஸ் மேலேயும் நிறைய செய்தி. பல ராஜேஷாஸ் உள்ளே இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே. பல ராஜேஷாஸுகள் எப்பவுமே இருக்காங்க. இது மீடியா கொண்டு வராது. ஏன் கொண்டு வராதுன்னா, அவர்களுக்கு மீடியா ஒத்துதி கொண்டு இருக்கிறது, அவர்களுக்கு ஜாலராக போட்டு கொண்டு இருக்கு. இந்த ஒரு ராஜேஷ் தாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்காரு. பல ராஜேஷ் தாஸுகள் நீங்கள் மீடியாவில் உயர் அதிகாரிகள் இருக்காங்க. அவர்களை பற்றி ஊடகம் கண்டுகொள்ளுவதில்லை. ஊடகம் அவர்களுக்கு அடிமையாக இருக்கு. சார், இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க இன்வெஸ்டர் மீட் அந்த இது நடந்துச்சு, அதில் நிறையா முதலீடுகள் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த கிளம்பாக்கம் அந்த பேருந்து நிலையம் அதுவும் வந்து புதிதாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குமே ரெண்டு மாதிரியான விமர்சனங்கள் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போது அன்னிய முதலீடு வருது, ஒரு 5 லட்சம் கோடி வருதுன்னா 5 லட்சம் கோடியும் வட இந்திய தொழிலாளர்களுக்கு தான் அது பயன்பட போகுது. ஏன் நம்ம நம்ம ஏரியாவில் தான் சார் திறக்கிறாங்க? நம்ம ஏரியாலாம் திறக்கிறாங்க. நீங்கள் சென்னையில் மெட்ரோ நடக்குது, நீங்கள் சென்னையில் தானே இருக்கீங்க, எங்கே ஒரு தமிழனை காமிச்சிருங்க முடியுமா? இல்லை. எல்லாம் யார் வேலை பார்க்குறா? 20,000 பேர் மெட்ரோவில் வேலை பார்க்குறான். யார் 20,000 பேர்? வடமாநில தொழிலாளர். நீங்கள் 5 லட்சம் கோடி வரட்டும், 50 லட்சம் கோடி வரட்டும், யாருக்கு என்ன பலன் சார்? அவங்க வந்து இப்போ எப்படின்னா, நம்மள சவுத்தில் கொஞ்சம் படிச்சிருக்கோம், நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, வடமாநிலத்தில் இருக்கவர்களுக்கு காங்கிரஸ் இருந்த போதும் சரி பாஜக இருந்த போதும் சரி அவங்களுக்கான கல்வி அறிவு வந்து போய் சேரலை. சின்ன சின்ன பில்டிங் ஒர்க் அந்த மாதிரி கான்கிரீட் ஒர்க் இது எல்லாமே வடமாநில தொழிலாளர்கள் வந்து பார்க்குறாங்க. இவங்க இந்த முதலீட்டாளர்களில் நிறையா ஜப்பானை சேர்ந்த நிறுவனம் டெக் நிறுவனங்கள் எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்மளுடைய தமிழ் ஆட்களுக்கு வேலை கிடைக்கும்ல படித்தவங்களுக்கு? இல்லை சார், அதாவது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஓபிஎஸ் முதலமைச்சர். அப்போது பிஜேபி நல்ல வேலை அது தப்பிச்சு. ஓபிஎஸ் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் டிஎன்பிசியில் வட மாநிலத்தை சேர்ந்தவன் பெயர் நீங்கள் டிஎன்பிசியில் எழுதிட்டு அதிகாரியாக தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம். மற்ற எந்த ஸ்டேட்லையும் அப்படி முடியாது. இந்தியாவில் மண்ணின் மைந்த மட்டும்தான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தில் பயிற்சி எழுதி அப்போ விஏஓ ஆர்டிஓ டிஆர்ஓ குரூப் 1 அதிகாரி குரூப் 2 குரூப் 3 குரூப் 4 போக முடியும்.
ஆனால் ஓபிஎஸ் காலத்தில் என்ன பண்ணார் ஓபிஎஸ், யார் வேணாலுமே யார் வேணும் எந்த இது கல்கத்தாக்காரர் கூட இங்கே பயிற்சி வியோவாக போயிடலாம். அப்போ தமிழை தெருவுக்கு போயிட வேண்டியதுதான். அப்போது தமிழனை காட்டி கொடுக்கக்கூடிய பச்சை துரோகி ஓபிஎஸ், ஓபிஎஸ் முதலமைச்சர் அந்த வேல்முருகன் தான் போய் பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி அந்த போராட்டம் செய்ததனுடைய விளைவு தான் தமிழ்நாட்டை அது திருச்சி மாதிரி எழுதுனாங்க. மண்ணின் மைந்தர்களுக்கு தான் வேலை, கேரளாவுக்கு மலை கேரள மலையாளிக்கு தான் வேலை, டிஎன்பிசியில் தமிழ்நாடு போய் அங்கே எழுத முடியாது, ஆந்திராவில் தெலுங்குக்காரன் தான் டிஎன்பிசி எழுத முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் யார் வேணும் எழுதலாம். ஜியோ குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி சொல்கிறாரு அவருடைய அடிவருடி யார் ஓபி செஞ்சர். அப்போ இது இது என்ன திராவிட ஆட்சி, இது அடிமை ஆட்சி. நீங்கள் ஸோ அதேமாதிரி தான் இப்போ இவங்களோட இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த முதலீடுகளில் வட மாநிலத்தோடு தான் பலன் பெறுவாங்கன்னு சொல்கிறீங்களா? வேறு என்ன, அதிகாரியாக இருந்தாலும் சரி லேபராக இருந்தாலும் சரி, நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எடுத்து பாருங்கள், பெரும் தொழில் தோட்ட மையங்கள் பூராமல் வடஞ்சி தொழிலாளர் வேலை பார்க்குறான், ரயிலில் கூட்ட கூட்டமாக வர்றான், சீப்பான லேபரு. அரசு எந்த தொழிலாளர் சட்டங்களையும் நடைமுறைப்படுத்துறதில்ல, 18 மணி நேரம் வேலை பார்க்குறான், அங்கேயே ஸ்டார்ட் படுத்துக்கிறான், திருப்பி எழுந்து உழைக்கிறான். இதை வரன்முறைப்படுத்துவதற்கு அரசு தொழிலாளர் நல சட்டங்கள் பயன்படுத்தப்படுவதே இல்லை, தொழிலாளர் அதிகாரி அங்கே போகிறதே இல்லை. ஸோ அப்போ இந்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் இதுக்கும் வந்து ரெண்டு மாதிரியான விமர்சனங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இல்லை கொஞ்சம் நல்ல வசதியாகவும் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் ரெண்டு மாதிரியான விமர்சனங்கள் வருது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? முட்டாள்கள் எப்பவுமே விமர்சனம் வந்து அரசுக்கு ஆதரவாக தான் சொல்லுவான். நீங்கள் முதல்ல பஸ் ஸ்டாண்டு வந்து எங்கே இருந்ததுன்னா பாரிஸில் இருந்தது, பாரிஸிலிருந்து பஸ் ஸ்டாண்டு இங்கே மாற்றுறதுக்கு 2000 முடிவு பண்ணாங்க, கோயம்பேடுக்கு அப்படி முடிவு பண்ணி 50 வருட காலம் சென்னை எவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்தாலும் சரி இந்த பஸ் ஸ்டாண்டு எந்த தொந்தரவும் இருக்காது, எல்லா பஸ்ஸும் ஊருக்கு வெளியில் தான் போகுது. ஊருக்கு வெளியில் தான் அந்த கோயம்பேடு எப்படி வச்சாங்கன்னா, நீங்கள் அங்கேருந்து மதுரை வயல் போனீங்கன்னா மதுரை வயல் பைபாஸ் எங்கே போயிடும், அந்த பஸ் எங்கே போயிடும், சென்னையை தாண்டி பெருங்கலத்தூர் போயிடும், தாம்பரமே போகாது. அப்படி தான் எப்போ திட்டமிட்டது 25 வருஷத்துக்கு முந்தி, இன்னும் 25 வருஷம் இப்படி தான் இருக்கும். ஆனால் லூலு மார்க்கெட்டுக்கு கோயம்பேடு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. வேறு சேகர்பாபு சொல்லியிருந்தார் அடுத்து அதில் கோயம்பேட்டில் புதுசு நாங்கள் வேறு ஒன்று புதிய திட்டத்தை செயல்படுத்த இருக்கோம்னு சொல்கிறாங்களே, அதனால் சில பேர் சொல்கிறாங்க ஒருவேளை அங்கே தலைமைச் செயலகம் கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன சார் நினைக்கி? லூலு மார்க்கெட் அங்கே வரப்போகுது. ஓகே, லூலு துபாயில் இருக்கார்ல, அதே போல் ஒரு பெரும் வணிக வளாகம் வரப்போகுது. வணிக வளாகம் வரும்போது அவங்க என்ன கேட்குறாங்க, மெட்ரோ ரயில் கேட்குறான், மெட்ரோ ரயில் அங்கே இருக்குல்ல, இதுக்காக மக்களை தூக்கி கிளாம்பாக்கத்தில் போட்டு லூலு மார்க்கெட் கொடுப்பதற்காக ஒரு முயற்சி நடப்பதாக செய்தி வருது. இது திட்டமிடப்பட்டு ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு மக்களுடைய நலனை பார்க்காம தூக்கி அப்படியே தாரை வார்க்கக்கூடிய ஒரு கொடுஞ்செயல் தான் அரங்கேறப்போகுது திமுக ஆட்சி. ஓகே, ஸோ அந்த லூலு மால் அந்த இதெல்லாம் அவங்களோட மார்க்கெட் வர்றதுனால தான் கிளம்பாக்கத்தை மாற்றினாங்களா? வேறு வழி, நீங்கள் போ எம்எம்டிஏ சிஎம்டிஏ போர்ட்ஃபோலியோ முத்துச்சாமிகிட்டு இருந்தது, முத்துச்சாமிகிட்டிருந்து நீங்கள் கேபினட்டு விசுவாசி யார், சேகர்பாபு, அவர் மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? அப்போ நீங்கள் எதோ செய்ய போகிறீங்க, உங்கள் குடும்ப நலனுக்காக எதையோ செய்ய போகிறீங்க என்பதுக்காக தான் போர்ட்ஃபோலியோ அவர்கிட்ட வருது. வந்த பிறகு இப்போ இங்கே அந்நிய முதலீடு லூலு ஒரு 50,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுவார், 20 வருஷம் கமிஷன் கொடுத்துருவார். இதுக்காகத்தான் கிளாம்பாக்கம் அவசர அவசரமாக திறக்கப்படுகிறது, கோயம்பேடு மூடப்படுகிறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக கோயம்பேடுலேருந்து அங்கே போகிறப்போ அது நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது. ஸோ அந்த கிளாம்பாக்கம் இருக்கப்போ, ஏன்னா கோயம்பேடு திறக்கிறப்பையும் இதே மாதிரியான எதிர்ப்புகள் எல்லாமே அப்போ வந்துச்சு. ஸோ அதேமாதிரி இதுவும் மக்களுக்கு பழகிடும் அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புல சில பேர் சொல்கிறாங்க. அதாவது மக்களுக்கு ஆந்திராவில் கொண்டு போட்டாலும் மக்கள் போய்த்தானே தீர்வான், ஆந்திரா போய் ஆந்திராவில் ஊருக்கு போய்க்கும், அவ்வளோதான். இப்போ என்ன சொன்னாங்க, அதுக்கு தகுந்த பேருந்துகளை அதிகமாக இயக்க வச்சுருவோம் சார், அதனால் மக்களுக்கு சிரமம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இல்லை சார், மக்கள் இங்கே வந்து அடிமை சார், மக்கள் முட்டாள்கள், 2000 ரூபாய்க்கு ஓட்டு போடுறவன், 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுறவன், எனக்கு தெரிஞ்சு 200 ரூபா கொடுத்தாலாம் இருக்கான் ஓட்டு போடுறக்கு, 200 ரூபா வாங்கி ஓட்டு போடுறான்னு அவன் மனுஷனா, அவன் மக்களாவன், ஜனநாயகத்தை பற்றி அவனுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ வேட்பாளர் இருக்கா, இன்னவர் 200 ரூபா கொடுக்குறாரு, கை நட்டி வாங்குறான். முதலமைச்சரை வேறு, முதலமைச்சருக்கும் ஒரே ஓட்டு தான், இந்த 200 ரூபா வாங்கினதுக்கு ஒரே ஓட்டு தான்.
ஜனாதிபதி திரௌபதி முர்முக்கு ஒரே ஓட்டு தான் உனக்கு. அப்போது 200 ரூபாய்க்கு நீ ஓட்டை விற்பனை செய்யப்படுதுன்னா உனக்கு என்ன அறிவு இருக்கும்? கிளாம்பாக்கம் இல்லை, நீங்கள் இந்த இதை கொண்டு போய் நீங்கள் ஆந்திரா பக்கமாக இல்லை கர்நாடகா பக்கம் பஸ் ஸ்டாண்டை வச்சாலும் போயிடுவான். போராட்ட குணமே இல்லாமல் நீங்கள் சொரணையற்ற மனிதனாக இருக்கான். அதனால் ஆட்சியாளர்களுக்கு பணம் தான் தேவையே தவிர அதை தாண்டி இங்கே எந்த விதமான போராட்ட குணமும் சுத்தமாக மலிப்போம். இப்போ டிரான்ஸ்போர்ட் போராட்டம் இப்போ தொழிலாளர் போராடிட்டு இருக்கான், பஸ்ஸு ஓட்டலைன்னா லாரி டிரைவர் பூரா பஸ்ஸை ஓட்ட போகிறான், லாரி டிரைவர் பூரா பஸ்ஸை ஓட்டுவான். உனக்கு வேலை இப்போ பர்மனெண்ட் பண்ண போகிறோம்னா 24 மணி நேரம் பஸ் ஓட்டுவான், 48 மணி நேரம் 60 எத்தனை மணி நேரம் வேணால் பஸ் ஓட்டுவான். அப்போ இவர்களுக்கு கேரளாவில் இப்படிலாம் பண்ண முடியாது. கேரளாவில் நீங்கள் இங்கே 75 கிலோ மூட்டை தூக்கி போடுற கூலிக்காரன் இருக்கான். கேரளாவில் 25 கிலோக்கு மேலே தூக்க மாட்டான். கேரளாவில் 25 கிலோக்கு மேலே நீங்கள் மூட்டையை கொண்டு போனீங்கன்னா தூக்க முடியாது, அவன் உடஞ்சி செத்து போயிடுவான். ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த கூலி தொழிலாளி எத்தனை கிலோ மூட்டை தூக்குறான்? 75 கிலோ மூட்டை தூக்குறான், தூக்குவான். அப்போ இவனுக்கு அறிவு இருந்தால் தூக்குவானா? மூட்டை தூக்க சொல்லுவாங்க காசை கொடுத்து நீ தூக்குனா தூக்குவானா? தூக்க மாட்டான். அப்போது இந்த மக்களை முட்டாளாக்கி வச்சுருக்குது இது திராவிட இயக்கம். அதனால் கிளாம்பாக்கத்தில் இருந்தாலும் சரி, கேளம்பாக்கம் போனாலும் சரி, பாண்டிச்சேரி தான் பஸ் ஸ்டாண்டு, அங்கே போய் ஏறி போய்க்கினாலும் போய்க்குவான். இவனுக்கு பொற்குணமே இல்லாத ஒரு இனமாக மாறி போயிட்டான். அதனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இவர்களை பார்த்து மிக இலக்காரமாக தெரிகிறார். ஓகே, ஸோ மக்கள் வீழ்த்து கொண்டால் தான் எல்லாம் மாறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். லைகோ ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அருண்மேஜின் அசத்தலான நடிப்பில் மிஷன் சாப்டர் 1 வருகிற ஜனவரி 12 முதல் திரையரங்குகளில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் .com.